எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி அனிதா புஷ்பவனம் குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களையெல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது இந்த சூரிய கிரகணம், அதாவது வர இருக்கின்ற 2ஆம் தேதி 2/7/2019 அன்று வந்து சூரிய கிரகணம் ஏற்பட போகுது. அதற்கான பதிவு தான் இது. அந்த நாளில் எப்படி நம்ம இருக்கணும், அதாவது என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சுருக்கமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கிரகணங்களில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் இப்படி இரண்டு வகையாக இருக்குது. ஆன்மீக ரீதியாகவும் ஜோதிட ரீதியாகவும் பார்க்கும் பொழுது சூரியன் சந்திரன் போன்ற கிரகங்களுக்கு நிழல் கிரகங்களான ராகு கேது இந்த கிரகங்களால் ஏற்படக்கூடிய சங்கடங்களைத்தான் நம்ம வந்து கிரகணங்கள் அப்படின்னு சொல்கிறோம், சூரிய கிரகணம் சந்திர கிரகணம்னு சொல்கிறோம். ஆனால் விஞ்ஞான ரீதியாக பார்க்கும் பொழுது சூரியன் எல்லா கிரகங்களுமே சுற்றிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அப்போ சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இடையில் சந்திரன் வந்து வரும்பொழுது, அதாவது மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும், சூரியன் சந்திரன் அப்புறம் இந்த பூமி, இந்த மூன்றுமே ஒரே நேர்கோட்டில் இருக்கும் பொழுது இது ரெண்டுக்கு நடுவில் சந்திரன் வருது, அப்படி வரும்பொழுது பார்த்திங்கன்னா கிரகணங்கள் ஏற்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி கிரகணங்கள் ஏற்படும் பொழுது அந்த கிரகணங்களிலிருந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சக்தி வாய்ந்த கதிர்வீச்சுகள் வந்து வரும். அந்த கதிர்வீச்சுகளை எதிர்கொள்கின்ற அளவுக்கு நமக்கு வந்து அந்த அளவுக்கு பலம் இருக்காது. அதனால தான் கிரகணங்களை நேரடியாக பார்க்கக்கூடாது, கர்ப்பிணிகள் வெளியில் போகக்கூடாது, இது போன்ற நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுட்டு வருது. 2ஆம் தேதி நிகழ இருக்கின்ற சூரிய கிரகணம் நேரம் வந்து 10:25 ஆரம்பிக்குது. இந்த முறை இந்திய நாட்டை காட்டிலும் வெளிநாடுகளில் அதிகமாக சூரிய கிரகண தாக்குதல் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது தாக்குதல்னால் நீங்கள் எல்லாம் பயப்பட வேண்டாம், உடனே கதிர்வீச்சுகள் அதிகமாக வெளிப்படும்னு, அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா பசிபிக் பெருங்கடல் இருக்கு இல்லையா, அங்கே வந்து கொஞ்சம் ஒலி அந்த கதிர்வீச்சுகள் அதிகமாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இருந்தால் கூட பார்த்திங்கன்னா நம்ம இந்திய நாட்டிலையும் வந்து எல்லாருமே, நான் சொல்லக்கூடியவங்க, கர்ப்பிணி பெண்கள், மனநோயால் பாதிக்கப்பட்டவர்கள், அப்புறம் வயதில் முதிர்ந்தவர்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள், அப்புறம் குழந்தைகள், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த கிரகணங்களால் அதிகமாக பாதிக்கப்படுபவர்கள். ஏன்னா இப்போ வந்து அந்த குழந்தைங்க வந்து மைண்ட் அண்ட் ஃபிசிக்கல் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க மாட்டாங்க. அப்புறம் மனநோயாளிகள் ஆகட்டும், நோயாளிகள் ஆகட்டும், கர்ப்பிணி பெண்கள் வந்து குழந்தையை சுமந்துக்கிட்டு இருக்காங்க, அந்த குழந்தைக்கு வந்து பாதிப்புகள் ஏற்படும் அந்த கதிர்வீச்சுகளால். அதனால தான் இவங்க எல்லாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாக்கிரதையாக இருக்கணும்னா அந்த குறிப்பிட்ட 10/25 தான் ஜாக்கிரதையாக இருக்கணுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, காலையிலிருந்தே அந்த 2ஆம் தேதியிலேருந்தே கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கலாம். ஏன்னா அந்த கிரகங்கள் சுழற்சியில் அப்படியே நெருங்கிக்கிட்டே இருக்கும் இல்லையா, அந்த நெருங்கி அந்த மூணும் ஒரே நேர்கோட்டில் நிற்கிறது தான் 10/25 ஆரம்பம். மற்றபடி பார்த்திங்கன்னா அந்த சுழற்சியில் வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக கதிர்வீச்சுகள் வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகும் இல்லையா, அதனால் வந்து அந்த நாள் முழுக்கவே அந்த 3ஆம் தேதி அந்த கிரகணம் முடிகிற வரைக்குமே வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் இவங்க நான் சொன்னவர்கள் எல்லாம். இப்போ இந்த வேலைக்கு போகக்கூடிய கர்ப்பிணி பெண்களாக இருந்தால் லீவ் போட்டுருங்க, பரவாயில்ல, ஒரு நாள் போகலைன்னா கூட பரவாயில்ல, நம்ம குழந்தை வந்து சரியாக இருக்கணும் இல்லையா. இது வந்து உண்மையாக குழந்தைகள்லாம் பாதிப்பு ஏற்படுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக ஏற்படும். நிறைய பேரை நான் வாழ்க்கையில் அந்த மாதிரி சந்திச்சிருக்கேன். எந்த மாதிரி பாதிப்புகள் ஏற்படும்னா குழந்தைகள் வந்து ஊனமாக பிறப்பார்கள், ஏதோ ஒரு குறைபாடு இருக்கும் அவங்கக்கிட்ட. இவர்களெல்லாம் என்ன பண்ணும்னா வெளியில் போகவே கூடாது, அந்த கதிர்கள் சூரிய கதிர்கள் எல்லாம் படக்கூடாது உடம்புல. இவர்களெல்லாம் பார்த்திங்கன்னா வீட்டுக்குள்ளே இருந்தால் கூட இந்த ஜன்னல் இருக்கு இல்லையா, அதிலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல கனமான ஸ்க்ரீன் எல்லாம் போட்டு வச்சுக்கணும். அந்த ஜன்னல் மூலமாக வரக்கூடிய கதிர்வீச்சுகள் கூட வீட்டுக்கு உள்ளர வரக்கூடாது அப்படின்னு விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அப்புறம் இவர்கள் பயன்படுத்தக்கூடாத பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க நான் சொன்னேன் இல்லையா, குழந்தைகள், மனநோயாளிகள், கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், நோயாளிகள்னு இவங்க எல்லாமே என்ன பண்ணுன்னா அன்னைக்கு நாள் முழுவதுமே இந்த ஊசி இருக்கு இல்லையா, ஊசியை வந்து கையால் கூட தொடக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இரும்பு சம்பந்தமான பொருள்களை தொடக்கூடாது, ஊசி, அரிவாள், கத்தி, இது போன்ற பொருள்களை எல்லாம் தொடவே கூடாது, இது கொஞ்சம் தவிர்த்துருங்க. இப்போ சாதாரணமாக இருக்கக்கூடிய நம்ம எல்லாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, தர்பை புல் இந்த பதிவை பார்த்த உடனே வாங்கி வச்சுக்கோங்க, ஒரு கட்டு போல் வாங்கி வச்சுக்கிட்டு வீடுகளில் அங்கங்கே போட்டு வைங்க. முக்கியமாக போடக்கூடியதெல்லாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, தயிர், ஊறுகாய், அப்புறம் ஏதாவது சட்னி அரைச்சி வச்சுருந்தீங்கன்னா அது மேலே, ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தாலும் அதுலேயும் வைக்கணும்,
வைக்காமல் இருந்தால் உத்தமம். நம்ம பழசு மீந்து போனதெல்லாம் வைக்காமல் இருந்தால் உத்தமம். ஆனால் தயிர் இல்லாத வீடே இருக்காது இல்லையா, அதனால் தயிர் எதில் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கோமோ அது மேலே தர்பை புல் போட்டுடணும். இது எல்லா பொருள்கள்லையும் போடணுமா, வீட்டில் இருக்கக்கூடிய அரிசி பருப்பு எல்லாத்துலேயும் போட்டு வைக்கணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கிரேவி செமி கிரேவியாக இருக்கும் இல்லையா, லிக்விட் போல் இருக்கும் இல்லையா, அதில் மட்டும்தான் தண்ணி கலந்து ஏதாவது நம்ம செஞ்சுருந்தோம்னா அதில் மட்டும்தான் தர்பை புல் போட்டு வைக்கணும். ஊறுகாயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்க்காமல் நம்ம செய்யறதில்ல, அதுவும் பார்த்தீங்கன்னா ஈரத்தன்மை இருக்கும், தயிரும் வந்து ஈரத்தன்மை இருக்குது. ஈரத்தன்மை இருக்கக்கூடிய அத்தனை பொருள்கள் மேலேயும் பார்த்தீங்கன்னா இந்த தர்பை புல் போட்டு வைக்கணும். காய்ந்த பொருள்கள் மேலே போடணுன்றது அவசியம் கிடையாது. இப்போ அரிசி பருப்பெல்லாம் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா பொதுவாக சும்மா அப்படியே அந்த கபோர்டு இருந்துச்சுன்னா அதில் ஒரு ரெண்டு துண்டு போட்டு வச்சா போதும். மேலாக அந்த மூடி போட்டு வச்சுருப்போம் எப்படி இருந்தாலும் அது மேலே ரெண்டு துண்டு போட்டு வச்சுருந்தா போதும். உள்ளுக்குள்ளே ஒவ்வொன்றும் திறந்து திறந்து போடணுன்றது அவசியம் கிடையாது. இப்போது தினமுமே கோயிலுக்கு போகிறவங்க கோயில் நடை சாத்துறதுக்கு முன்னாடி போயிட்டு வந்துருங்க. ஏன்னா அன்னைக்கு கோயில் சாத்திடுவாங்க. காரணம் என்னென்னா இந்த கோயில்களில் சிலைகள் எல்லாம் இருக்கு இல்லையா, ஐம்பொன்னில் செய்யப்பட்டிருக்கும், காப்பரில் செய்யப்பட்டிருக்கும், அப்புறம் வந்து பித்தளையிலெல்லாம் செய்யப்பட்டிருக்கும். அதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதுக்கு பவர் அதிகம். இந்த கதிர் வீச்சுகள் எல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இழுத்து வைக்கக்கூடிய பவர் வந்து அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால கோயில் நடையெல்லாம் சாத்திடுவாங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த காலத்தில் இந்த கோபுரங்களில் நவதானியங்கள் எல்லாம் வச்சாங்க. இது போன்ற கதிர் வீச்சுகள் இல்லை இடி மின்னல் தாக்கக்கூடாதுன்றதுக்காக இப்படி வச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்புறம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா இந்த கிரகணம் எப்படி ஏற்படுது அப்படின்ற ஆசை, அதை பார்க்கணுன்ற ஒரு உந்துதல் ஏற்படும். அப்படி இருக்கிறவங்க விஞ்ஞானிகளே சொல்லியிருக்காங்க, நேரடியாக நம்ம எப்போவுமே சூரியனாகட்டும் சந்திரனாகட்டும் பார்க்கக்கூடாது, நம் கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும். பொதுவாகவே பார்த்திங்கன்னா நம்ம சாதாரண நாள்கள்லேயே நேரடியாக சூரியனை பார்க்கக்கூடாது, ரொம்ப உச்சியில் இருக்கக்கூடிய சூரியனை பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் இந்த கிரகண தண்ணிக்கு பார்த்திங்கன்னா நேரடியாக பார்க்கக்கூடாது, அதற்குன்னு சில கிளாஸஸ் வருது, அது நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அது தெரிஞ்சுக்கிட்டு அதை போட்டுக்கிட்டு பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா கூட சன் கிளாஸஸ் இருக்குது இல்லையா, அதை போட்டு கூட பார்க்கலாம். அதற்கடுத்தது நாம் என்ன செய்யணும்னா இந்த கிரகண நேரம் இருக்கு இல்லையா, அதற்கு 3 மணி நேரங்களுக்கு முன்னாடியே சாப்பிடணும். விரதம் இருக்குது, பூஜை பண்ணுறவங்கள்லாம் இருக்காங்க, அப்படி இருக்கிறவங்க அது ரொம்ப வயதில் முதிர்ந்தவங்கள்லாம் செய்வாங்க, அது எப்படி செய்யணும்னு தெரியும், அவங்க இருக்கிறவங்க இருந்துக்கலாம். அதற்கடுத்தது உடல் நல்ல ஆரோக்கியமாக இருப்பவர்கள் என்ன பண்ணலான்னா கிரகணத்திற்கு முன்னாடியும் தலைக்கு குளிக்கணும், கிரகணத்துக்கு பின்னாடியும் தலைக்கு குளிக்கணும். இப்போ உடல் ஆரோக்கியமாக இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்கெல்லாம் விட்டுணும். 2 தடவை குளிக்கணுமா, நமக்கு வந்து ஒத்துக்காதே அப்படின்னு நினைப்பீங்க. அப்படி இருக்கிறவங்க விட்டுடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கிரகணத்துக்கு முன்னாடி உடம்புக்காவது குளிச்சுருங்க, இந்த கிரகணத்துக்கு பின்னாடி எல்லாரும் கட்டாயம் வந்து தலைக்கு குளிக்கணும். அதுக்கு நாள் கிழமையெல்லாம் பார்க்கணுன்றது அவசியம் கிடையாது. அப்புறம் கிரகணம் முடிஞ்ச மறுநாள் என்ன செய்யணும்னா இந்த தர்பை புல் அங்கங்கே போட்டிருப்போம் இல்லையா, அதை எல்லாத்தையும் எடுத்துடலாம். எடுத்துக்கிட்டு ஆறுகளிலோ குளத்திலோ இல்லாட்டையும் அது ஓடுற தண்ணியில் போடுங்க. அப்படி இல்லையா, எதுவுமே இல்லை, இப்போல்லாம் சிட்டியில் ஒன்றுமே கிடையாது, இந்த மரம் செடி இருக்கிற இடத்துல போட்டுடலாம். இல்லைன்னா நம்ம பார்த்திங்கன்னா தொட்டி ஒன்றாவது வச்சுருப்போம், யாராவது அந்த தொட்டிக்குள்ளே போட்டு விட்டுடலாம். அதற்கு பிறகு வீடு முழுவதுமே கங்காஜலம் இருந்துச்சுன்னா கங்காஜலம் தெளிச்சுக்கோங்க. அப்படி இல்லையா கோமியம் இருந்தால் கோமியம் தெளிச்சுக்கோங்க. அதுவுமே இல்லையா மஞ்சள் தண்ணி தெளிச்சுக்கலாம், அதுவும் வேண்டான்னு நினைக்கிறீங்களா, இந்த உப்பு தண்ணி இருக்குது இல்லையா அதை தெளிச்சுக்கலாம். அதெல்லாம் தெளிச்சுக்கிட்டு வீடெல்லாம் மூழ்கிட்டு நம்ம வழக்கம் போல் என்ன நம்ம ருட்டீன் வேலை இருக்குது, பூஜை புனஸ்காரம் நம்ம தினமுமே காலையில் செய்யக்கூடியது தான், ரொம்ப உட்காந்து செய்யலைன்னா கூட ஒரு விளக்கேற்றுறோம், நைவேத்தியம் பண்ணுறோம், அப்படி இருக்கு இல்லையா, அது போல் நம்ம ருட்டீன் ஒர்க் ஆரம்பிச்சிடலாம். இப்போ ஆன்மீக ரீதியாக என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா 2ஆம் தேதி சூரியன் உதிப்பதற்கு முன்னாடியிலிருந்து 3ஆம் தேதி சூரியன் உதிப்பதற்கு முன்னாடி வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த சூரிய கிரகண கதிர்கள் எல்லாம் அதனுடைய பாதிப்புகள் எல்லாம் ஆரம்பிச்சிரும். அதனால் அப்போலிருந்தே நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்னு. அதாவது 2ஆம் தேதி அந்த சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியிலிருந்து 3ஆம் தேதி சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த என்ன 5:30 மணிக்கு சூரியன் உதிக்கும் இல்லை, இப்போல்லாம் பார்த்திங்கன்னா வெயில் காலம், அதனால் 5:30 6 அந்த மாதிரி சூரியன் உதிக்க ஆரம்பிச்சிரும். அப்போலேருந்து நம்ம வந்து ஜாக்கிரதையாகவே இருக்கணும் 3ஆம் தேதி வரைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த சூரிய கிரகணத்தின் தாக்கம் அதிகமாக இருப்பது 10:25 அதாவது 10:25 PM சொல்லப்பட்டிருக்கு இது வரைக்குமே. அப்படி ஆரம்பித்து அந்த கதிர்வீச்சுகளின் தாக்குதல் உச்சக்கட்டமாக இருப்பது பார்த்திங்கன்னா 4:32 வரைக்கும் சொல்லப்பட்டு இருக்கு. முக்கியமாக இந்த நேரங்களில் நம்ம செய்யக்கூடாதது என்ன பார்த்திங்கன்னா தலை சீவக்கூடாது, பல் விளக்கக்கூடாது, தாம்பத்தியம் மேற்கொள்ளக்கூடாது.
இதுலேயே ஆரோக்கியமாக இருப்பவர்களுக்கு என்ன சொல்லப்பட்டு இருக்குன்னா, சூரிய கிரகணம் ஏற்பட்டதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 12 மணி நேரங்கள் சாப்பிடக்கூடாது, சூரிய கிரகணம் முடிஞ்ச பின்னாடி 9 மணி நேரங்கள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லப்பட்டு இருக்கு. அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன் இல்லையா விரதம் பற்றி, அது வந்து பார்த்துக்கோங்க. ஆனால் இதுலேயே இன்னொரு ஆப்ஷனும் கொடுக்கப்பட்டிருக்கு, சூரிய கிரகணத்துக்கு முன்னாடி 3 மணி நேரங்களுக்கு முன்னாடியே வந்து எல்லாம் சாப்பிட்டு முடிச்சிடும், அதுக்கப்புறம் வந்து மீந்து போன சாப்பாட்டை வைக்கவே கூடாது. அப்படி வைக்கக்கூடிய தயிர்லாம் நான் வந்து தர்ப்பப்புல் போட சொல்லிட்டேன். நாம் அன்னைக்கு சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா காயத்ரி மந்திரம் சுலபமானது, அது எல்லாருக்கும் பெரும்பாலும் தெரியும், அதை சொல்லலாம். அமைதியாக உட்காந்துட்டு அமைதியான இடத்துல இல்லை பூஜை அறையில் உட்காந்துக்கிட்டு சொல்லலாம். அப்படி இல்லையா நம்ம வந்து விஷ்ணு சஹஸ்ரநாமம் தெரிஞ்சால் அதுக்கு சொல்லலாம், அப்படி இல்லைன்னா அது காதால் கேட்கலாம். இது போன்ற மந்திரங்கள் எல்லாம் கேட்டுக்கிட்டு வரலாம். இதை தவிர மிகவும் சுலபமாக நாம் சொல்லக்கூடிய மந்திரம் ஒன்று சொல்கிறேன். ஓம் ஹ்ரீம் ஹ்லீம் சூர்யாய நமஹ. ஓம் ஹ்ரீம் ஹ்லீம் சூர்யாய நமஹ. இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லிட்டு நம்ம வழக்கமாக செய்யக்கூடிய வேலைகளை செய்யலாம். நான் இந்த மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தமிழ்லையும் ஆங்கிலத்திலையும் எழுதி போடுறேன். சரி, இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம 2ஆம் தேதி வரக்கூடிய சூரிய கிரகணம் பற்றி நேரம் என்னன்னு பார்த்தோம், எது செய்யணும் எது செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி பார்த்தோம் இல்லையா. மீண்டும் அடுத்த பதிவில் வேறு ஒரு நல்ல தலைப்போடு உங்களையெல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.